கொழும்பு அரசியலில் திடீர் திருப்பம். மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை, இரண்டில் மூழ்குமா இலங்கை? இலங்கையில் 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே கையிருப்பில். 20 இடங்களில் மீட்கப்பட்ட சடலங்கள், தீவிர விசாரணையில் காவல்துறையினர். பேராபத்தை நோக்கி இலங்கை, 208 பேருக்கு ஒமிக்ரோன் தொற்று உறுதி. மாணவர்களுக்கும் வடமாகாண ஆசிரியர்களுக்கும் கல்வி அமைச்சின் அநீதி, விமர்சிக்கும் தொழிற்சங்கம். அபுதாபி விமான நிலையம் மீது தாக்குதல், 3 பேர் பலி. ஒரே நேர்கோட்டில் 48 கட்சிகள் பலம் பொருந்திய அமைப்பொன்றை உருவாக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இதுவரை 48 கட்சிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. எதிர்வரும் தேர்தல்களில் போட்டியிடுவதற்காக பலம் பொருந்திய அரசியல் அமைப்பை உருவாக்கும் நோக்கில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியானது ஏனைய கட்சிகளுடன் கலந்துரையாடி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பில் இதுவரை 48 கட்சிகளுடன் கலந்துரையாடியுள்ளதாக கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர் ஒருவர் தெரிவித்துள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சட்டவிரோதமாக நியமிக்கப்பட்ட இலங்கை மின்சார சபையின் புதிய பொது முகாமையாளர் அந்த பதவியிலிருந்து நீக்கப்படாவிட்டால் கடுமையான தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என இலங்கை மின்சார சபையின் பொறியியலாளர் சங்கத்தின் தலைவர் சௌமிய குமாரவடுவ தெரிவித்துள்ளார். எனினும் இதுவரையில் கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இலங்கை மின்சார சபையின் புதிய பொது முகாமையாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாளை சுகையின விடுமுறையில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இலங்கை மின்சார சபையின் புதிய பொது முகாமையாளர் பதவிக்கு கடந்த 14ஆம் தேதி புதிய நபர் ஒருவர் நியமிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே கையிருப்பில் உள்ளதாக ஸ்ரீலங்கா மின்சக்தி அமைச்சர் காமினி லொக்குகே தெரிவித்துள்ளார். இந்நிலையில் எதிர்வரும் 22ஆம் தேதி வரை மின் விநியோகத்தை துண்டிக்காமல் இருக்க எதிர்பார்ப்பதாகவும் அவர் இன்று கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்துள்ளார். இதேவேளை டொலர் பற்றாக்குறை காரணமாக ஸ்ரீலங்காவிற்கு வந்துள்ள எரிபொருளை தரை இறக்குவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். கலனி திச மின் நிலையத்திற்கு தேவையான 3000 மெட்ரிக் டன் உராய்வு எண்ணெய் ஸ்ரீலங்கா பெட்ரோலிய கூட்டு தாபனம் வழங்கியதைத் தொடர்ந்து மின் விநியோகத்தை தடையின்றி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சர் காமினி லோக்குகே தெரிவித்துள்ளார். நுரச்சோலை அனல்மின் நிலையத்திலிருந்து கிடைக்கப்பெறும் மின் வளமைக்கு திரும்பியுள்ளதால் மின் விநியோகத்தை தற்போதைய நிலையில் துண்டிக்காமல் இருக்க அனைத்து முயற்சிகளையும் முன்னெடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஹட்டன் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட சிங்கமலை வனப்பிரதேசத்தில் உள்ள அணைக்கட்டு பகுதியிலிருந்து 600 பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக ஹட்டன் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இன்று காலை 9 மணியளவில் குறித்த சடலம் மீட்கப்பட்டுள்ளது. அணைக்கட்டு பகுதியில் சடலம் ஒன்று மிதப்பதைக் கண்டு பிரதேசவாசிகள் காவல்துறையினருக்கு தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவ இடத்திற்கு வருகை தந்த காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரணைகளை மேற்கொண்டதுடன் வைத்திய பரிசோதனைக்காக சடலத்தினை டிக்கோயா கிளங்கன் மாவட்ட வைத்தியசாலைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். மீட்கப்பட்ட ஆண் நீரில் குளிக்கும் பொழுது தவறி விழுந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்ட பின்னர் அணைக்கட்டில் வீசிவிட்டு சென்றுள்ளார்களா என்பது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மீட்கப்பட்ட சடலம் இதுவரை யாருடையது என அடையாளம் காணப்படவில்லை என்றும் சுமார் 30-35 இடையிலான வயது மதிக்கத்தக்கது ஆண் எனவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கையில் இதுவரை 208 ஒமிக்ரோன் தொற்று நோயாளிகள் இனங்காணப்பட்டுள்ளனர் என்று ஸ்ரீ ஜீவரத்னபுர பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீட ஒவ்வாமை மூளைக்கூற்று நுண்ணுயிர் பிரிவின் தலைவரான கலாநிதி சந்திம ஜீவந்திர ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். டெல்டாவை முந்திக் கொண்டு ஒமிக்ரோன் பிரிவு வேகமாக பரவும் நிலை காணப்படுவதால் இலங்கையின் முக்கிய வைரஸாக ஒமிக்ரோன் வைரஸ் தற்போது குறிப்பிட முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதிதாக இனங்காணப்பட்டுள்ள ஒமிக்ரோன் வைரஸ் தொற்று நோயாளர்களில் பெரும்பாலானோர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து வெளிநாட்டுக்கு செல்வதற்காக வந்திருந்தவர்கள் என்றும் அவர்கள் கொழும்பு, கம்பகா, காளி, மாத்திரை, திருகோணமலை ஆகிய மாவட்டங்களை வதிவிடமாக கொண்டவர்கள் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார்.
தம்பலகாம பிரதேசத்தில் வாய் பேச முடியாத பெற்றோருக்கு பிறந்த 11 வயது சிறுமியை ஏமாற்றி விருந்தகத்துக்கு அழைத்துச் சென்று பலமுறை பாலியல் பலாத்காரம் செய்த குற்றச்சாட்டில் டிக்கோரியா கிரிசமன் என்பவர் உட்பட 4 இளைஞர்கள் மற்றும் 2 இளம் பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாதிக்கப்பட்ட 11 வயது சிறுமி முள்ளேரியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்தனர். கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி தேகமலையில் இடம்பெற்ற விருந்தகம் ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சிறுமி வீட்டை விட்டு சென்றிருந்த நிலையில் மறுநாள் அவர் வீடு திரும்பவில்லை என அவரது பெற்றோர் முறைப்பாடு செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இலங்கையில் கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சையின் சில முடிவுகளை வெளியிடாமல் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளை நடத்துவது குறித்து ஆசிரியர் தொழிற்சங்கம் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. ஆசிரியர் சேவை சங்கத்தின் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இன்று கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின்போது இதனை குறிப்பிட்டுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்தின் தலைநகரான அபுதாபி விமான நிலையத்தில் டிரோன் மூலம் தாக்குதல் நிகழ்த்தப்பட்டுள்ளது. புதிதாக கட்டுமான பணி நடைபெற்று வரும் பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றுள்ளது. டிரோன் தாக்குதலில் விமான நிலையத்தில் உள்ள 3 எரிபொருள் தாங்கிகள் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தாக்குதலுக்கு ஏமானைச் சேர்ந்த ஹவுத்தி கிளர்ச்சியாளர்கள் குழு பொறுப்பேற்றுள்ளது. விமான நிலையத்தில் விரிவாக்க பணிகள் நடக்கும் இடத்தில் தீப்பற்றியதாக தெரிய வருகின்றது. அதே நேரத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்தனர். கொழும்பு அரசியலில் திடீர் திருப்பம். மின்சார பொறியியலாளர்கள் சங்கம் விடுத்துள்ள எச்சரிக்கை. இரண்டில் மூழ்குமா இலங்கை? இலங்கையில் 3 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் மாத்திரமே கையிருப்பில். 2 இடங்களில் மீட்கப்பட்ட சடலங்கள். தீவிர விசாரணையில் காவல்துறையினர். பேராபத்தை நோக்கி இலங்கை. 208 பேருக்கு ஒமிக்ரான் தொற்று உறுதி. மாணவர்களுக்கும் வடமாகாண ஆசிரியர்களுக்கும் கல்வி அமைச்சின் அநீதி. விமர்சிக்கும் தொழிற்சங்கம். அபுதாபி விமான நிலையம் மீது தாக்குதல், மூவர் பலி.